இருபத்தாறு மலைக்கு மேல வந்தாச்சு. கஷ்டப்பட்டு தனியாக தான் வந்திருக்கோம், நீங்கள் வியூவை பாருங்க, அதுலேயே உங்களுக்கு புரியும். சும்மா தான் ஒரு ட்ரை, ஃபஸ்ட் ட்ரை, தனியாக சோலோ ஹாட்டு பக்கம்தான். தாலும் நல்லா இருக்கு. இதே மாதிரி வீடியோ இனி அடிக்கடி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸ்டே டியூன் கைஸ். வீடியோவில் சேர்க்க முடியல, மலை உச்சி வந்த அப்புறம் தான் இந்த விலாக எடுக்க தோணுச்சு. சரி ஓகே, இறங்கும் எடுத்துடலாம், கவலைப்படாங்க, இறங்கும் எடுத்துக்கலாம். ஒரு ஜூஸு, இதுதான் உயிரை காப்பாற்றிருக்கு, ஒன்றுமே சாப்பிடல, இருந்தாலும் நல்லா இருக்கு. இது மேலே பகவதி அம்மனும் ஜெயினிசம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இது பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னு படிச்சிருக்கேன், நான் எல்லாமே மறந்து போச்சு. ஜஸ்ட் கூகுள் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. வேற என்ன, ஆனால் ஒர்த் ஸ்பாட்டு. நான் வந்திருக்கேன் பல வாட்டி, ஆனால் இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது, அப்புறம் மெச்சூரிட்டி இப்போ தான் வந்திருக்கோம், நேச்சர்னா இதான். சரி ஓகே காய்ஸ், இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வியூவை பார்த்து ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒர்த் ஸ்பாட்டு. நம்ம எங்கே இருக்குன்னா, மார்த்தாண்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஏதோ இருக்குது, ஆட்டூர்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வருது. கொஞ்சம் உள் ஏரியா தான், வாரவங்க அங்கே ஃபேமிலிலாம் இருக்காங்க. இன்றைக்கி காணும் பொங்கல் வேறு, ஃபேமிலிலாம் அதிகமாகவே இருக்காங்க, கப்புள்ஸாக இருக்காங்க. பார்க்கிங் சார்ஜ் பைக்குக்கு 5 ரூபா வாங்குறாங்க, காருக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி நம்ம இப்போ இறங்க போகிறோம், பாருங்க இந்த பழத்தை குதிக்க போகிறோம். குதிச்சுட்டு பட்டியை கீழே நடந்து போயிடலாம். ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் கட்டிட்டு சுற்றி வேலி போட்டுப்பாங்க, வேறு எந்த வழியும் வர முடியாது. மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் வர முடியாது. போயிட்டேன் போலாம். போலாம், வீடு ரொம்ப லெண்டாக போயிட்டு இருக்கு. சரி சும்மா யூஸ் ஆகலாமா, ஒருவேளை அந்த வீடியோ நல்ல வியூஸ் பார்த்தினா மேபி இதே மாதிரி கண்டிப்பாக போகலாம். அப்படி இப்போ நம்ம இப்போ கிளம்புறோம், வந்த வழியை போய் திரும்ப கிளம்ப போகிறோம். சினிமா டிப் போகிறோம், ட்ரை பண்ணுறேன். இது வழியாக வரும்ப, இல்லைன்னா சித்தர்கள் தவ இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இனிமேல் தெரியல, இந்த வழியாக போய் அந்த வழியாக வரலாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா, இல்லை வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மேலே போகலாம், டாப் ஆஃப் த டெம்பிள். இதுதான் அந்த கோப்ரா. பின்னாடி பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த கோயிலோட கோபுரம். இது எதனால் இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரில, இது என்ன டெக்னாலஜி என்னென்னலாம் எனக்கு தெரில, கட்டியிருக்காங்க. இது ஒரு ஃபன் விளாக் தான், டீட்டெயில்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. இப்படி இது வழியாக தான் கீழே இறந்துருக்கோம். இது இன்னொரு மலை, இங்கே வந்தாலும் வியூ நல்லா இருக்கும். இது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஏரியா, இது மாதிரி அங்கங்கே நிறைய இருக்குது. வரவங்க அந்த மரத்தடியில், என்ன மாதிரியும் தெரியல, மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
இதுதான் இறங்குற வழி. இது வழியாக கீழே கிட்டத்தட்ட ஒரு 300 meters பக்கத்தில் நடக்க வேண்டியிருக்கும். ரொம்ப இந்த வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். கீழே 3 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இதோட விசிட்டிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு தெரில. எனக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க கீழே. ஃபஸ்ட் ஃப்ளாக் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஃப்ளோ வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கல, இது ஒரு பாதிக்காக தான் எடுத்துகிட்டு. இந்த வழியாக தான் கீழே போயிருந்தோம். அப்படி இங்கே வந்து மேலே வந்துருந்தோம் கரெக்டாக. தென் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது மார்த்தாண்ட ஏரியா நினைக்கிறேன். அப்புறம் மாதிரி கஸ்டமர்ஸும் கை வச்சு பார்த்து வைக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டு எப்படியே நேராக நல்ல வழி பார்த்துருக்கு. அப்படியே போனால் போதும், ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 300 to 400 meters மேலே ஏற வேண்டியது இருக்கும். பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது, எங்கள் ஆறு நினைக்கிறேன். வண்டி போகிற சத்தம் எல்லாம் தூரத்தான் எங்கேயோ கேட்குது. பக்கத்தில் என்ன சிட்டி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக ஃபேமிலியாக இருக்காங்க, எங்கேயும் போய் விலாக் எடுக்க முடியலை. சும்மா அப்படியே ஒரு மலை பாறை மாதிரி இருந்துச்சு, அந்த மேலே நடந்துட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தா வியூ நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த காட்டியிருப்பேன், நான் ஆலமரம் பக்கத்தில். அங்கே இருந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபேமிலி வேறு வந்துட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. கொச்ச சுபாவமாக இருக்குது ப்ளாக் பண்ண. சோலோவாக இப்படி எதாவது பண்ணிட்டு இப்படி இருக்க வேண்டியதான். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி வரப்போகுது தெரியல, எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிடலாம் இல்லை, இதுதான் கற்றுக்கணும். இப்போ இல்லை பண்ணலாம், செட்டப்பில் பண்ணி கற்றுக்கணும். பாருங்கள் எப்படிப்பட்ட இடம், எங்கெங்கயோ போயிட்டுருக்கேன் பாருங்கள். இடம் ஒர்த்தாக இருக்கும். அப்படி இந்த மரத்தை பாருங்க, அப்படி வேற லெவலில் இருக்கு. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே மட்டும் இதாக போடலோன்ற நம்மளை விழுந்துட்டோம்னா முடிஞ்சுங்க, வெளியே வர முடியாது. யாரும் பெருசாக அள்ள மாட்டேன் இல்லாதனால ஒரேடியாக போனாலும் போயிடுவோம். நம்ம உள்ளே தான் இருக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இந்த கேப் வழியாக அட்வென்ச்சர் பண்ணுவோமா? பாம்பு கீம்பு ஏதாவது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அட்வென்ச்சர் பண்ணலாம், வேற பயமாக தான் இருக்கு. அட்வென்ச்சர் பண்ணுவோம் வாங்க. அப்படியே இங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுவோமா? '96 ராம் மாதிரி தனியாக அப்புறம் போட்டாங்களே. இல்லை எங்கே பாம்பு இருக்கு அப்படி தான் தெரிய மாட்டேங்குது. போட்டால் முடிஞ்சு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அங்கே பாட்டுக்கு எப்போ வச்சு தான் யாராச்சும் போயிட்டுருப்பாங்க. கீழே ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. இந்த வழியாக ஜம்ப் பண்ணி பாப்பமா? தனியாக்கு இருக்கிற மாதிரி கேமரா வச்சு சுத்திட்டு ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த வழியா இறங்கிடலாம் நினைக்கிறேன். அப்படியே ஊர கீழே இறங்கி போயிடும். கீழே ஊர் இடமா போயிட்டு போயிட்டு
அப்படி வரும். இப்படி ரெஸ்ட் எடுக்க நிறைய இடங்கள் இருக்குது. அப்படியே கீழே கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதான். சரி, கீழே நடந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இறங்கி போயிட்டுருக்கோம். டைம் இப்போது கிட்டத்தட்ட 2:35 பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ தனியாக தான் வந்திருந்தோம். ஸ்பாட் பாருங்கள், இந்த வழியாகவும் மேலே போகலாம். அட்வென்ச்சர் வேணுங்கிறவங்க இந்த வழியாக மேலே போய் அப்படி வந்துடலாம். இல்லையா, ரோட்டே இருக்குது, அப்படி ரோடு மாதிரி இருக்கும். கேமரால இருந்தா தவளை குட்டியெல்லாம் இருக்கு. இதுதான் அந்த சீதா கண்ணுன்னு சொல்லுவாங்களோ, இதுதானோ? மேபி இதாக கூட இருக்கும். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் இது கண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏய், தவளை நிறைய இருக்கு. அட்வென்ச்சர் பண்ண வேண்டியதாவே இருக்கு. திரும்பவும் வழியில வந்து சேர்ந்துட்டோம். அப்போ வெளியூர்ல எல்லாம் போடுவாங்களே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொந்த ஊர்ல அது ஏற்க தெரிஞ்ச இடத்துக்கு தரவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல சினிமா எல்லாம் எடுப்பாங்களே, எப்படி கிடைக்கிறாங்க? ஒரு மொபைல் கிட்ட போவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மொத்த டீமாக பார்க்கணும். உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்படியா தெரிஞ்சா தான் பார்ப்பான். கமெண்ட்ஸை கழிவு ஒத்து உங்களை இருக்க உனக்கு முன்னாடியே கேமிங் சேனல் வச்சுருந்தேன், அதை சேர் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ ஏதோ ஒரு டம்மி சேனல் 6.5K கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கு, நான் சும்மா யூஸ் பண்ணுறேன். அப்படியே தான் வீடியோ போடணும். பிசியில் எடிட் பண்ணுவோம், மொபைல் எடிட் பண்ணுறோன்னு தெரியல. போயிட்டு வந்தப்போ இப்போ பரவாயில்ல, முன்னாடிலாம் இந்த வேலையெல்லாம் கிடையாது. இப்போவும் சேஃப்டிக்கு வெளியேறது யாருமே உள்ளே வர முடியாது. இதில் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருக்குது. சரி, நம்ம இதில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து முடியலைங்க, காலைல வேறு சாப்பிடலையா? அதுதான் மணி எத்தனை? 3 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒன்றுமே நைட் சாப்பிடலை. அதே நைட்டு சாப்பிட்டது சும்மா அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். என் ஊர்லேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 10 to அவ்வளோ. சும்மா வந்தேன் அந்த பக்கமாக. ஓகே, இங்கே வந்துட்டேன். பட்ஜெட்டு கூட இல்லை கையில் பெருசாக. சரி, ஓகே, கீழே போயிட்டு சந்திப்போம். அப்படி நம்ம கீழே வந்தாச்சு. இதுதான் நின்றுச்சு, ஸ்ட்ரைட்டாக போகணும். நின்றுச்சு, ஆளுங்க இருக்காங்க. நம்ம பார்க்கிங் போயிட்டு வீடியோ வர ஹெல்மெட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு வழியாக ஹெல்மெட்டும் வாங்கியாச்சு. இப்போ பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். பைக் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே பார்க்கிங் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமு, வெயிட்டிங் ஷெட்டு அது மாதிரிலாம் இருக்குது. அப்படியே மெதுவாக கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கேமரா எங்கே வைக்கன்னு தெரியல. சரி, ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் சிதறால் மலைக்கோவில். இந்த வழியாக நம்ம வந்திருந்தோம், இதே வழியாகவே நம்ம போகிறோம். சரி காய்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விரைவு வருவது.